ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ்வலாக பண்ணுற ரிப்பன் பக்கோடாலே ஒரு ஸ்லைட் வேரியேஷன் கொடுத்து ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் செஞ்ச அரிசி மாவோ இல்லை கடையில் அரைச்ச அரிசி மாவோ எடுத்துக்கோங்க. இடியாப்பம் அரிசி மாவு இருந்தாலும் ஓகே, அதுலேயும் இது நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ நான் 2 கப்பு 250 மில்லி கப்பில் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் 1 கப் சளிச்ச பொட்டுக்கடல மாவு எடுத்து கொடுத்துருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பொட்டுக்கடலை எடுத்து பொடிச்சு சளிச்சு இதில் சேர்த்திக்கோங்க. அதே அளவு சேர்த்திக்கோங்க. 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் பொட்டுக்கடல மாவுங்கிறதா கணக்கு. உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு காரத்துக்கு நம்ம மிளகா பொடிக்கு பதிலாக பச்சை மிளகாவும் பூண்டு அரைச்சி அதோட சாறு தான் சேர்க்க போகிறோம். சின்ன கில்லு பெருங்காயத்தை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி போடும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெள்ளை எள்ளும் போட்டுட்டு இதில் நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்துட்டு இப்போ வந்து இதில் உருக்கின பட்டர் வந்து நல்லா 1 ஸ்பூன் உருக்கின பட்டரை இதிலே போட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க. உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் பச்சை மிளகாவும் பூண்டு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம். அதை அரைச்சி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அந்த சக்கை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வாட்டர் மட்டும் எடுத்து இதில் சேர்த்தனா போதும். ஏன்னா அந்த சக்கையோடு நம்ம போடும்போது நம்ம சீவல் குழாயில் போட்டு பக்கோடா பிழியும் போது அது வந்து அடைச்சிக்கும். அதனால் ஜஸ்ட் அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த வாட்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் முதல்ல 1 கப் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு 1 கப் ஊற்றுங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ அரிசியும் பொட்டுக்கலையும் சேர்த்து நமக்கு 3 கப் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு சரி பாதி வந்து தண்ணி தேவைப்படும். உங்கள் அரிசி மாவுக்கு ஏற்ப நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே நான் வந்து கொதித்த எண்ணெயும் 1 ஸ்பூன் ஊற்றி கொடுக்குறேன். ஊற்றிட்டு தண்ணி லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அரிசி மாவுக்கு ஏற்ப நீங்கள் ஊற்றி கொடுங்க. எனக்கு வந்து 3 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு. நல்லா இந்த பதத்துக்கு இப்போ பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு 2-3 பிடி மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஒரு ஈர துணி போட்டு மூடி வைங்க. ஏன்னா மாவு காயக்கூடாது. இப்போ சீவல் குழாயில் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம மெதுவாக அப்படியே எண்ணெயில் பிழிஞ்சு விட வேண்டியதுதான். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஓகே, இது அப்படியே நம்ம மெதுவாக அப்படியே பிழிஞ்சு கொடுங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. அரிசி மாவும் பொட்டுக்கடல மாவும் இருந்துச்சுன்னா இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதில் சில வேரியேஷன்ஸில் கடல மாவும் போட்டு பண்ணுவாங்க, அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் கடல மாவு போடுறத விட. ஸோ அப்படி போட்டு கொடுத்துட்டு உடனே திருப்பி கொடுக்காதீங்க. இங்கே தான் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா உடனே திருப்பணும்னா அந்த வந்து எப்போவுமே எந்த எண்ணெய் பலகாரமும் போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே அடங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மெதுவாக திருப்பி கொடுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பபுள்ஸ் மெதுவாக அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை திருப்பி கொடுத்துக்கலாம். திருப்பி கொடுத்துட்டு 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா செம்ம கிறிஸ்பான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு ஈடாக போட்டு எல்லாத்தையும் புழிஞ்செடுக்கணும். அப்ராக்சிமேட்டாக 1 ஈடு போட்டு எடுக்கிறதுக்கு வந்து 5 to 6 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே மெதுவாக திருப்பி கொடுத்துக்கலாம். அந்த பபுள்ஸ் எல்லாம் அப்படியே கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா. இதை நம்ம அப்படியே திருப்பி கொடுத்துட்டு இப்போ இந்த சைடு வந்து அப்படியே இதுலேயும் பபுள்ஸ் எல்லாம் இதானதுக்கப்புறம் நம்ம அப்படியே வெளியே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரைன் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துன கேட்டி இது வந்து நல்லா ஒயிட் கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு. நீ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை எடுத்துகிட்டு அப்படி 1 பை 1 நான் எல்லாத்தையும் புழிஞ்செடுத்துறேன்.
குழந்தைகள்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட கடுகடுன்னு இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, எல்லாத்தையும் புளிஞ்செடுத்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.